வெல்கம் டு மை சேனல். இந்த வழவழப்பான வெண்டைக்காவை வழவழப்பே இல்லாமல் கிறிஸ்டியாக செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது? வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வெண்டைக்காவை க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக நீளமாக கட் பண்ணணும். இப்போது அதோட 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது, டக்குன்னு ரெடி பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண உடனே பொரிச்சு எடுத்துட்டால் தண்ணி விடாமல் கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு, குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.